காரைக்காலை சேர்ந்தவர் திரைப்பட இணை இயக்குநராக இருக்கக்கூடியவர். நம்ம பகுதிக்கு அவர் அதிகமாக வந்ததே கிடையாது. தம்பி, இது வந்து முக்கியமான மேடை. அதுவும் தொடர்ந்து 36வது ஆண்டு ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய நிகழ்வு. நீங்கள் வரணும்னு அழைச்சிக்கிட்டதுக்கு நாங்கள் ஒரு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு காலையில் கிளம்பி வந்து சேர்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அவருடைய பேச்சை நீங்களும் கேட்க வேண்டும் என்று அருமை தம்பி, காரைக்காலை சேர்ந்த பாசத்துக்குரிய தம்பி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மதன், நல்லா கைதட்டி விட்டு காரைக்கால் தம்பி, நல்லா கடைச்சி தொடச்சு கழுவிடு. எவ்வளோ கொரோனா பார்த்துச்சு. வந்தனமோ வந்தனமோ எல்லாருக்கும் வந்தனோ, மனமனமா சந்தனோ, சுந்தனத்தை பூசிக்கிட்டு சந்தோஷமா பேசணும், கலகல பாடணும், கைகள் தானம் போடணும், சிறுநாள் பாடணும், கைகள் தானம் போடணும், சிறுநாள் பாடணும், இல்லாவிட்டு ஜில்லா வந்த கதைய நீ வேலையா, எங்கதைய வேலையா, இல்லாவிட்டு ஜில்லா வந்த கதைய நீ வேலையா, எங்கதைய வேலையா, கைகள் தானம் போடையா, சிறுநாள் பாடையா, எப்படி சொல்லணும்? நாவா நாவாடா நாவா, நான் சொர அடிச்சுக்கா உங்க மேல. நான் சம்ம காண்டில் இருக்கேன். சம்ம காண்டுனா? சம்ம காண்டுனா கோவத்தில் இருக்கேன்னு அர்த்தம். நானும் பாக்குறேன், தூக்கி நிறுத்துதான், செல்போன் டிவி போட்டு கவுறுதான். எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் சரிக்கா நல்லா கேட்டுங்க. அதுவும் இந்த பெண் பேச்சாளர் தான் இருக்காங்கல்ல, எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 15 செல்ஃபி, முடிஞ்சதுக்கு அப்புறம் 25 செல்ஃபி, பூராத்தையும் ஸ்டேட்டஸ்ல போட்டு இன்னைக்கு எனக்கு இங்க ப்ரோக்ராம், நீ வந்தியா நான் வரலையா அப்படின்னு அடுத்தவங்க அப்புறம் விருப்பத்துக்காக போட்டு எடுத்து உட்காந்து வச்சிருங்க. ஐயோ அப்பா, நீ போல தானே இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க உன்ன வந்தோன்னு. விஜய் டிவி கலக்க போகுது யார் புகழ், சன் டிவி காமெடி சங்கசேம் போகுது. விஜய் டிவி புகழ் நான் ஒத்துக்கிறேன், விஜய் டிவி புகழ், சன் டிவி புகழ், தாஜ டிவி புகழ். நீ என்ன பண்ண? டிவி புகழ் தான். நீ என்ன பண்ண? கும்பா வந்து வாங்கறது பூரா டிவிலயும் செல்போன்லயும் வாங்கிட்டு பேசுறது மட்டும் அப்படியே போய் இவங்க பேசி பாடுறது எப்படி இருந்துச்சு? சும்மா பாட்டுல சொல்றேன், புள்ளிக்கு தான் புள்ளி வச்ச சிறுத்த பாடு கருத்த என்ன தத்துவம்? அழகு ராணி பொண்ணு, உனக்கு என்ன வேணும் கண்ணு, நான் வாங்கி தரேன் பண்ணு, நீ டீல தொட்டு துண்ணு. அது ஏன் தரமா டீல தொட்டு துண்ணும்? வெறும் பண்ண துண்ணா மாறச்சிக்கும். குழந்தைகளுக்கு அவன் தான் சொல்லணும். அத்தை விட்டு அவன்கிட்ட போயிட்டு நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, வைக்கும் போது நல்ல பேர் வைங்கடா. உங்க வாயில வந்த பேரை வச்சு அடிச்சு அடிச்சு வந்துட்டு நல்ல பேர் வாங்க, வேணா மல்லிகள்ல போய் பேர் வாங்கின வரப்போம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. பூரா பிள்ளைகளை நம்பி இருக்கணும்னு நீங்க ரெண்டு பேருக்கு வந்துடுறீங்க. இல்ல என்னதான் பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். சும்மா சினிமா பாட்டுல, சினிமா பாட்டுல நான் கோயில் துறை எப்பயுமே நான் வந்து சாமி பாட்டு பாடிதான் ஆரம்பிப்பேன். இது இந்த டாபிக் சினிமா பாட்டா போச்சா? சினிமா பாட்டுல இருக்க ஒரு சாமி பாட்டு பாடி ஆரம்பிக்கணுமா? சினிமா பாட்டுல சாமி பாட்டு? ஆமா ஆமா ஆமா, பாடியா? ஒரு ஒரு முருகர் பாட்டு பாடலாம். நிச்சயதேவ முருகப்பெருமான் ஒரு பாட்டு, நான் முருகர் பாட்டுனா மகசியா நகமுகனாக ஓஷகலாக ஓரங்க ஓ மகசியா
முருகர் பாட்டு போய் சொன்ன பொருத்தமா சொல்லுங்க. அவங்க தான் சொல்றாங்க ஓமகஜியா ஓமகஜியா ரெண்டக்க ரெண்டக்கங்கிற. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஓமகசியா ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உலகிற்கு சொன்ன மகேஸ்வரனின் மகனாகிய சுப்பிரமணியா. எந்திரிச்சு உட்கார்றாரடியா. நாக்க மூக்க நாக்கா மூக்குக்கு கீழ் இருக்கின்ற நாக்கில் ஓம் சகலகா என்று சொல்லி சகல வல்லமை பொருந்திய வேலை குத்தி வேண்டினால் ஓ ரெண்டக்கா வள்ளி தேவான ரெண்டக்கா உடம்பு முருகப்பெருமான் காட்சி அடிக்கிறார். கந்தனுக்கு அருகர ரெண்டக்கா கொண்டாந்து இங்க ஒட்டியடா மூட. அது மூணு தாடி வழியா வளரல, அது புறந்த சினிமாக்காரங்க போட்டு குடிசவராக்கி வச்சிருக்க கதை அது. இன்னொரு பாட்டு பாட்டு தெரியுமா? பெருமாள் பாட்டு. பெருமாள் பிடிக்குமா? பெருமாள் பாட்டு பாட்டுமா? அறியக்கூடி அடிக்கடி போகண்டா. பெருமாள் பாட்டு பாட்டுமா? ஆனா பெருமாள் பாட்டுன கவுச்சி சாப்பிடல. பெருமாள் பாட்டு கவுச்சி சாப்பிடுற வாசிக்கல. கவுச்சி சாப்பிட கூடாதாம்டா. இல்ல இல்ல எனக்கு தரல, அதனால கேட்டேன். நீ கேட்ட மட்டன் சுக்கா தின்ன ஜவிச்சு சாப்பிடல சொல்ற. சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தன்னாட்டு சிரிக்கி சிரிக்கு மகா கண்ண பொண்ணாட்டு சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தன்னாட்டு சிரிக்கி சிரிக்கு மகா கண்ண பொண்ணாட்டு இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு மட்டும் தென்ன பொண்ணாட்டு செஞ்ச பெண்ணே செஞ்ச பெண்ணே கண்ண பொண்ணாட்டு எப்படிரா பெருமாள் பாட்டு? இதுக்கு என்ன சொல்ல காத்திருக்கானோ? நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன், இது எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்கு. இந்த பாட்டுல ஒருத்தி டான்ஸ் ஆடாத பேர் என்ன? அவ எங்க ரகசியமான நடுத்தர் எல்லாம் ரகசியாவ. இதுல டிடின் டின் 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 ஒரு மூமெண்ட் வருது, ஏன் தெரியுமா? டிடின் டின் 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 அந்த மூமெண்ட் ஏன் தெரியுமா? ஏன்பா? பெருமாள் பெரிய எப்பயும் சொல்றவர் யாரு? நாரதர். அவர் கையில என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காரு? அத வாசிட்டு பெருமாள் பார்க்க போறா. டிடிங் டிங் 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 டிடிங் டிங் சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனாத்தனா டோய்னா சிரித்து சிரித்து வாழ்ந்தால் ஸ்ரீனிவாச பெருமான் தானே வருவான் அப்படின்றத அதோட பொருள் நடக்கும். பெருமாளுக்கு எதுக்கு அரோகரா தெரியா? பழைய முருகனே நான் மறக்கிறேன். சரி அது என்னது? அந்த அந்த இது வாசி பாட்டு இவனுங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இந்த சினிமா பாட்டை கொண்டாந்து திணிச்சு வைக்கிறானுங்க பாருங்க. அதுவும் காலங்காத்தால ஏஞ்சி ஒவ்வொருத்தர் ஸ்டேட்டஸையும் பார்க்கும்போது பஸ் பிடிச்சி அவன் வீட்டுக்கு போய் அடிச்சுட்டு வரணும்னு தோணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை வகையாக வைக்கும் ஸ்டேட்டஸ்ல. அதுவும் இந்த புடிச்சு நைட்டு வீட்டில் போய் குடிச்சிட்டு பொண்டாடிக்கு அடி வாங்கிட்டு படுத்து தூங்குறான் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, காலையில அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தா போனோம், என் பொண்டாட்டி நீ பொண்டாட்டி நீ தாண்டி செல்ல குட்டி செல்ல குட்டி தாண்டி ராத்திரி வீட்டுல செம்மாட்டி வாங்கிட்டு நாய்க்கு ஹாய்னு சொல்ல கூட ஒட்டி இருக்க மாட்டான். இவரு காதல் பண்ணியதும் இதுவாது பரவாயில்ல. இந்த பொண்ணுங்கெல்லாம் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, டேட் லிட்டில் பிரின்சஸ் ஓ மனைவியா நான் வருவேனா நீ சொல்லக்கூடா உன்ன வீடு வேணும் வந்த பின்னால் வந்தா செருப்பட்டு அடிக்க வேண்டியது. ஸ்டேட்டஸ்ல மட்டும் மனைவியா வருவனா கணவன் வரும் இதெல்லாம் பரவாயில்ல. இந்த கோஷ்டிக்கு தெரியுமா மோட்டிவேஷன் கோஷ்டின் ஒண்ணு இருக்குது. அவனுக்கு காலைல ஒரு மோட்டிவேஷன் எப்பானுங்க பாருங்க, வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னு சொல்லிட்டு உனக்கு பின்னாடி 100 பேர் இருக்க நினைச்சின்னா உன்னால ஒரு போர்ல தான் ஜெயிக்க முடியும். இதே 100 பேருக்கு முன்னாடி நீ நிக்க நினைச்சா எத்தனை போர்ல வேணா ஜெயிக்கலாம். வந்துட்டா 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 எங்கடா வரீங்க? எங்கடா வரீங்க? டீ குடிக்க வக்கு இல்லாம தெருவுக்குள்ள தானே உட்கார்ந்து இருக்க. உனக்கு எதுக்குடா வந்துட்டா 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 ஸ்டேட்டஸ்?
ना அந்த லவ் பண்ணும்போது தான் எனக்கு இருக்கதே சினிமாக்காரமால ஒரு காண்ட என்ன தெரியுமா அவவா ஒரு ஃபிகர் உசார் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா எவ்வளவு கஷ்டப்படுறோம் உசார் பண்றதுன்னா அதிக உசார் பண்றதுன்னா process ஏ தெரியாது உங்களுக்கு உசார் பண்றதுன்னா ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ற அந்த process க்கு பேரு காலைல 6 மணிக்கு எந்திரிக்கணும் எத்தனை மணிக்கு கிளம்பறாளுங்க எந்த ரூட்ல போறாளுங்க எத்தனை பேர் வராங்கன்றத பார்த்து நம்மால எத்தனை பேர் பார்க்கறாங்க எத்தனை பேர் சூப்பரா இருக்காங்க எத்தனை பேர் சும்மா இருக்காங்க அவன் லிஸ்ட் எடுத்து அவன் ஏரியா வந்த பொண்ணினா அவன் கூட சண்டை வச்சி அவன் பக்கல வச்சி அப்படியே போய் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து மூணு நாள் கூட கூட அவன் லிஸ்ட் எடுத்து அதுக்கு அப்புறம் பொண்ணோட பெரியமா தொட்டா எடுத்துட்டதா பக்கத்துக்காயா நேற்று நாய் சாப்பிடலாம் காவி துப்பி செருப்பா அடிச்சு இதை தொடர்ந்து ஒரு மாசம் பண்ணி சீப்போ போறீங்கன்னு சொன்ன பொண்ணு ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கிறதுக்குள்ள அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணும் தம்பி நீ ஹார்ட் ஒர்க் பண்றியோ இல்லையோ இவ்வளவு பேரு இந்த சுத்து சுத்துறாங்கிறது இன்னைக்கு தானே தெரியும் நான் ஏறி எல்லாம் ஒரு உருப்படியே ஒரு ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் பாட்டு போட்டுறீங்களா அதுவும் பாட்டு போறானுங்க பாரு எந்த கலைஞனும் அவளை இசையில் அடிப்பான் எந்த புலவனும் அவளை கஷ்டப்பட்டோம் அது எப்படி லவ் ஃபெயில் போய் முடியுது இந்த காதல் தோல்வி பாடல்கள் இவனுக்கு போட்டு வச்சிருக்கானுங்க பாருங்க அதை கேட்டா தான் அடி வயிற்று வந்து கோவம் அப்படி அவ பறந்து போனாலே இந்த புக்கரிச்சால போனாலே எவ் போயிட்டார்ல போனவளை பார்த்து போனாலே பண வந்து போல இல்ல இன்னொருத்தர் பாரு எங்கிருந்தாலும் வாழ்க உன் கூட வாழ்ந்தா உருப்படியா வாழ முடியாதான் கிளம்பிட்டா இவர் வாழ்த்துறாராம் ஏன் நீ வாழ்த்தெல்லாம் வாழ மாட்டா வாழ மாட்டானா இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு இருக்கிற புள்ளைங்கள்லாம் டார்ச்சர் பண்ணி நான் கேக்குறேங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இளைஞர்களுக்கு பிடிக்காத ஒரு கெட்ட வார்த்தை இருக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன 18 வயசுல இருந்து 28 வயசுல இருக்கிற எந்த பையனை பார்த்து நீங்க அந்த வார்த்தையை கேட்டாலும் பையன் பொண்ணை பார்த்து அந்த வார்த்தையை கேட்டா அரக்கல்ல தூக்கி அடிக்க வருவாங்க என்ன அப்படி கெட்ட வார்த்தை மோசமான கெட்ட வார்த்தை சார் அது என்ன கெட்ட வார்த்தை இந்த ஊர் மட்டும் இல்ல சார் இந்தியால எந்த மாநிலத்துக்கு வேணா போங்க எந்த நாட்டுக்கு வேணா போங்க 18 வயசுல இருந்து 28 வயசுல இருக்க பையனை பார்த்து அந்த வார்த்தை என்ன அரக்கல்ல தூக்கி அடிக்கணும் சார் அவ்வளவு மோசமான கெட்ட வார்த்தை சார் அப்படி என்ன கெட்ட வார்த்தை தம்பி என்ன பண்றீங்க கரெக்ட் நான் என்ன பண்ணா உனக்கு என்னடா போற வரவெல்லாம் கேக்குறான் பொட்டலாம் விக்கிறவெல்லாம் கேக்குறான் தம்பி என்ன பண்றீங்க நான் என்ன பண்றேன்டா வந்து கீச்சிட்டு போறியா உன்னையும் கேக்குறாங்க 28 வயசுல அரக்கல்ல ரெடி பண்ணுவீங்கடா உன் கூட சுத்ததெல்லாம் உருட்டுருச்சு நீதான் இன்னும் இப்படியே இருக்க என்னைக்காச்சும் திருப்பி கேட்டுக்கிறமா உன் கூட சுத்ததெல்லாம் மண்டையை போட்டுச்சு நீ என்ன போட போற இந்த ஊர் மக்களுக்கு தயவு செஞ்சு ஒண்ணு கேட்டுக்கிறேன் யாருன்னா வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க போனீங்கன்னா பத்திரிக்கை மட்டும் வச்சு வாங்க தம்பிக்கு எப்ப கல்யாணம்னு பத்த வச்சு வராதீங்க நீ மாட்டுன்னு கேட்டு விட்டு போயிருங்க அவன் வீட்டுல அவன் வர்ற லோன் நம்மளுக்கு தெரிஞ்சு என்னமோ வந்து சினிமா வந்து அப்படி வாழ்க்கை அப்படி தூக்கி நிறுத்துதான் எதுல நிறுத்துதுன்னு கேக்குறேன் உருப்படியா என்ன பாட்டு போட்டுக்கிறீங்க ஒரு கருமும் கிடையாது இதுல நான் என்ன சொல்றேன் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை பேசாம என்ன என்ன சொன்னீங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை எனக்கு பழமொழி பேசுறவங்கள கண்டாலே பிடிக்காது அது புற தப்பு தப்பா இருக்கு நடுவில் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அக்கா நல்லா எல்லாரும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நம்ம எல்லாம் மனசா ஒரு மனசாலுக்கு இன்னொரு மனசால பத்தி தெரியும் கழுதைக்கு கற்பூர வாசனை தெரியும் தெரியாதுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க என்ன மனசனா கலப்பி விட்டு இதுல வேற பனைமரத்துக்கு கீழே நின்று பால் குடிச்சாலும் கல்லுன்னு தான் தம்பி நினைப்பாங்க காய்ச்சல பால வீட்டுல உட்காந்து குடிங்கடா இவர் பால் காய்ச்சி டம்ளர்ல ஊத்திட்டு போய் மர்த்தாண்டன்னு குடிப்பாராம் போற போக்குல ரெண்டு சொல்லுமா இவர் தூக்கு போட்டு தூங்கிடுவாராங்க என்னங்க தம்பி ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்க அது வாய் அமைப்பு அப்படி அதுல டம்ளர்ல போந்தா குடிக்க போகுது வேற அவங்க வேற வந்துட்டு மனிதர்கள் மட்டும்தான் சிரிக்கிறார்கள் நாய் சிரிக்கிறதா பூனை சிரிக்கிறதா அது சிரிக்குது சிரிக்கலன்னு உனக்கு சொல்லிச்சா அது பாத்தியா என்ன ஆராய்ச்சி நாய் பின்னாடி தெரிஞ்சா ஆராய்ச்சி ஆராய்ச்சி நான் ஒரு மெட்டை போடுறேன் அதுக்கு அவன் பாட்டு எழுதும் ஏன் எங்க டீமும் நான் சப்போர்ட் பண்றேன் உனக்குன்னா
என்ன எங்களால எழுத முடியாதா ரியல் கம்போசர்மா ரியல் டைரக்டர் ஏமா அவன் தனியாவே பாட்டு பாட முடியாது இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன் அந்த பாட்டுக்கு நீ மெட்ட போடு ஓ இப்ப நீங்க டியூன் குடுக்குறீங்க அந்த டியூனுக்கு நான் லிரிக்ஸ் போடலாம் நான் குடுங்களா இதே மாதிரி மெட்டு டியூன் போட்டு பாடுற ஒரு பாட்டு இருக்குல்ல அதே பெர்ஃபார்ம் பண்ணுங்க குடுங்க நான் ஒரு மெட்டு போடு போடு அது இப்ப இந்த சினிமா எப்படி நாட்ட குடுச்சுறாங்கன்னு நம்ம காட்ட போறோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓகே பாட்டு பாடுறது எனக்கு கஷ்டம்ங்கிறது ரொம்ப ஈஸிங்கிறது அவ எழுதுவாமா அவன் கஷ்டம் கிடையாது நீ நீ குடுங்க பாத்துலாம் தந்தன தன்னன தார தந்தன தந்தன தன்னன தார தந்தன தன்னானா ஓ அந்த இந்த பாட்டுல சிப்பி அந்த பாட்டு அந்த பாட்டு அதுல இந்த மாதிரி தான் நம்ம பூசல் லிரிக் போடுவோம் ஓ இப்போ நீ மெட்டு போய் நான் பாடணும் சரி நீ மெட்டு கொடுங்க தந்தன தந்தன தார தந்தன தான தந்தன தான தந்தன தந்தானா விஸ்கி இருக்குது பிராந்தி இருக்குது தீரந்து குடிக்க நேரம் இல்லடி ராஜாதி காரைக்கால் கன்ஃபார்ம்டா தந்தன தந்தன தார தந்தன தான தந்தன தானா சிக்கன் இருக்குது மட்டன் இருக்குது எடுத்து கடிக்க நேரம் இல்லடி ராஜாதி தன்னா சரக்க தாரண்ணா நீ வாங்கினா தன்னா சரி இருங்க சார் அடுத்த ரெஸ்டாரன்ஸ் இப்ப சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் இவங்க கன்ஃபியூஷன் உட்காந்துக்கிறாங்க நம்ம ஏதோ பிளான் பண்ணிட்டு வந்து இங்க பண்ணுகிறோம் நீ உட்காருங்க நீ உட்காருங்க இப்ப பாருங்க நான் இப்ப ஒரே ஆண்டுல பண்றதானே அவனுக்கு பிரச்சனை ஆமா இப்ப என்ன இப்ப இந்த தந்தன தானா தந்தன தொந்தானெல்லாம் இருக்கட்டும் நான் என்ன சொல்றேன் இப்ப நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன் நாங்க எவ்வளவு தர்மசாலி அப்படின்னு நான் சொல்றேன் நாங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வாழ்க்கையில இந்த டிவியும் செல்போனும் வந்து புதுசு புதுசான விஷயங்கள் நாங்க கத்துக்கிட்டே இருக்கோம் இந்த சினிமா வந்து வீணா போயிருக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு பாட்டுல ஒரு எல்லா வரியும் எடுத்துட்டு வெறும் 1 2 3 போட்டு நான் பாடிக்கிறேன் அப்படியா 1 2 3 வெறும் 1 2 3 எங்க பாடு நான் இந்த இந்த பாட்டு பாத்துருக்கீங்களா நீங்க நம்ம இளையராஜா மியூசிக்ல என்ன பாட்டு சின்ன தம்பி படத்துல தூளியிலே ஆட வந்த ஒரு பாட்டு அந்த பாட்டுல இருக்கிற எல்லா வரியும் எடுத்துட்டு வெறும் 1 2 3 போட்டு மட்டும் நம்ம பாடிக்கலாம் இந்த பாட்டு இந்த பாட்டு இங்க பாடு பாப்போம் இதெல்லாம் வரணும் இந்த ஐயா எந்திரிச்சிட்டார் கடைசியில
இருங்கங்க ஒண்ணு அவசரப்படாதீங்க ஏதோ சீரியல் வந்துதா அப்படியே சீரியல் பார்த்தா எங்க அக்கா எல்லாம் வீணா போயிட்டாங்க நல்லா தெரிஞ்சீங்க மகாராஷ்டிரால ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அரசாங்கம் வெளியிட்ட வெளியீடு என்னைக்கு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சாயங்காலம் 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நடக்கிற கிரைம் ரேட் குறஞ்சிருக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க இது ஆதாரப்பூர்வமா அறிவிக்க ஏன்னா வெளியே போகாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற மனக்குமுறர்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதுல உனக்கு என்ன காண்டுன்ற நீ வெளியே போக முடியாது அபூர்வ பட்டிமன்றம் பேச வந்துடும் உன்னை உட்கார்ந்து சீரியல் பார்க்க விடுறது இல்ல ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா போதும் பஸ்ல போய் இப்படி செங்குத்தா போன வச்சுன்னு இருக்கிற சீரியல் எல்லாம் பார்க்க வேண்டியது ஸ்டேஜ்ல வந்து உட்காந்து அசிசியமா கேட்க வேண்டியது நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் சும்மா சார் நான் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் ஓகேவா உங்க கையில ஒரு வெள்ள பேப்பர் கொடுக்குறேன் என்ன பண்ணுவீங்க மனுஷனுக்கு அறிவு இருக்குது செல்போன் சினிமா டிவி இருக்குது நீங்க மனுஷனா இருந்து அது ஆராய்ஞ்சி அது நல்ல வகையில பயன்படுத்தலாம் இல்ல கழுதையும் கூட சேர்ந்து கட்சி துப்பி வீணாக்கியும் போகலாம் நீங்க மனுஷனா இருக்கிறதும் கழுதியா போறதும் உங்க கையில இருக்கு நீங்க தீர்ப்பை யாருக்கு வேணா கொடுங்க எனக்கு பேசினபடி பேமெண்ட் கொடுங்க எப்படியும் உங்களுக்கு நிறைய தான் கொடுக்க போறாங்க அதிகமான அமௌண்ட் வெளியே எடுத்துட்டு போனா போலீஸ் பிடிக்கிறாங்களா சரி பங்கா எங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு நீங்களும் பாட்டிக்காம தப்பிங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் நான் பேசுறத சந்தோஷமா கேட்டேன் சொன்னாட்டு இருத்தி மாட்டாலும் இவ்வளவு நேரம் நான் பேச சந்தோஷமா கேட்டவங்களுக்கும் கை தட்டவங்களுக்கும் விசாரிச்சவங்களுக்கும் என்ன சங்க சங்கையா திட்டி காரி காரி துப்பி கழுவி கழுவி ஊத்துற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி உண்மையிலே மகன் சூப்பர்